வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் 2023 ஆண்டின் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போ தான் நான் வீடியோ போடுறேன். இந்த புத்தாண்டில் நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்ன அப்படின்னா, என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும், உங்களுடைய மாணவர்களாக இருக்கட்டும் இல்லை பிள்ளைங்களா, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த ஆண்டு வந்து கலைத்திருவிழா வச்சதில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் வந்து தங்களுடைய திறமையை வந்து ரொம்ப மிக மிக தெளிவாக எடுத்து காமிச்சிருக்கீங்க. இதில் வந்து எவ்வளவோ பேர் வந்து மிகவும் பிரபலமாக ஆயிருக்கிறாங்க. இது வந்து ஒரு நல்வாய்ப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். இதில் உங்களை வெளி உலகத்துக்கு காட்டிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதே போல் ஒவ்வொரு தடவை வாய்ப்பு கிடைக்கும் பொழுதும் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை மீடியாவுக்கு நீங்கள் கொண்டு வாங்க. மீடியாவுக்கு கொண்டு வந்தால் தான் உங்கள்கிட்ட இருக்கிற திறமைகள் வந்து வெளி உலகத்துக்கு தெரியும். நீங்கள் வந்து ஒரு உங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிக்க முடியும் அப்படிங்கிறத என்னுடைய சிறிய அறிவுரையாக கேட்டுக்கிறேன். சில பேர் வந்து நல்லா பாடுவாங்க, ஆடுவாங்க, பேசுவாங்க, ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எதையும் வந்து வெளிக்காட்ட மாட்டாங்க, கூச்சப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் கூச்சப்படாத, உங்களுக்கு என்ன தெரியுதோ தெரிஞ்ச திறமைகளை வந்து பயப்படாமல் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு தான் என்னுடைய விருப்பம். அனைவருக்கும் நன்றி. கடிதம் எழுதுதல் வகுப்பு 6, இது வந்து டிசம்பர் மாதத்திற்குரிய கடிதம்தான். இப்போ தான் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இடம் வந்து பிளிமிசை, நாள் 2/1/2023. அன்புள்ள மாமா அவர்களுக்கு ரா ராஜேஷ் எழுதி கொள்வது. நான், அம்மா, அப்பா, அக்கா, பாட்டி மற்றும் என் நண்பர்கள் அனைவரும் நலமாக உள்ளோம். அதுபோல் அங்கு நீங்கள் மற்றும் அத்தை, அக்கா, பாட்டி அனைவரும் நலமா. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடிதம் எழுதும்பொழுது நலம் விசாரித்தல் முக்கியம் அப்படிங்கிறத மாணவர்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் நன்றாக படிக்கிறேன். எங்கள் பள்ளியில் தற்பொழுது கலைத்திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. எங்களுக்கு அரையாண்டு தேர்வு மதிப்பெண் வந்தது. நான் நல்ல மதிப்பெண் பெற்றுள்ளேன். நான் நன்றாக படித்து வருகிறேன். என்னுடைய பிறந்த நாளுக்கு நீங்கள் பிறந்தநாள் பரிசாக அப்துல் கலாமின் அக்னி சிறகுகள் என்ற நூலை அனுப்பியிருந்தீர்கள். மிக்க மகிழ்ச்சி. அதை நான் படித்து பயன்பெறுகிறேன். எனக்கு பிறந்தநாள் பரிசாக அப்துல் கலாமின் வாழ்க்கை வரலாற்று நூலை அனுப்பியமைக்காக என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவளோ தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது பரிசு கொடுத்துருந்தாங்கன்னா, நீங்கள் என்ன பரிசு அனுப்புகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட்டுரை கொடுக்கலாம். இப்படிக்குன்னு போட்டு பேர் கொடுத்துட்டேன். உரிமையின் முகவரி, நீங்கள் யாருக்கு எழுதுறீங்களோ அவங்களுடைய அட்ரஸை கொடுக்கலாம். இப்படி தான் கடிதம் எழுதணும். இதை வந்து மாணவர்கள் கற்று எழுதுறதுக்கு பயன்படுத்துங்க. இதே மாதிரி நீங்கள் வேறு மாடலில் கூட எழுதலாம்.